இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் தி ரைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஜிட்டல் சயின்சஸ். குறைந்த கட்டணத்தில் டேட்டா சயின்ஸ் அண்ட் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் மற்றும் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் படிக்க உடனே சேருங்கள் தி ரைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஜிட்டல் சயின்ஸ். இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் பட்டாடையன் அரசி, ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ், நார்த் போக் ரோட், டி நகர். இது எல்லாத்துக்கும் மேல ப்ரோமோ கோடான தீபாவளி 2021 அப்படிங்கிற கோட 7092111150 நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா ஒரு சிறப்பு தள்ளுபடி காத்துக்கிட்டு இருக்கு. கடையோடைய லொகேஷன் மற்றும் பல டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ரகசியம் பரம ரகசியம் குடும்பத்தினருக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த எபிசோடில் நம்ம பேச போகிற ரகசியங்கள் எடப்பாடிக்கு நேரம் சரியில்லையா, பின்னணி தகவல்கள். எடப்பாடி பழனிசாமியை வளைக்க அவரது நெருங்கிய நண்பர் இளங்கோவனை பயன்படுத்துகிறதா லஞ்ச ஒழிப்புத்துறை. இபிஎஸ்க்கு எதிராக ஓபிஎஸ்ஐ கொம்பு சீவி விட்டது யார்? எடப்பாடியை கைவிட்டார்களா மோடியும் அமித்ஷாவும்? சசிகலாவுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்ததா டெல்லி பாஜக? எடப்பாடியை துரத்தும் நெருக்கடிகளின் பட்டியல்கள், இது பற்றியெல்லாம் தான் இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறோம். நிறைய முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. இந்த அதிமுகவிற்குள் நடக்கும் இந்த உட்கட்சி முரண்கள் ஆடுபுலி ஆட்டத்தின் பின்னணியில் வேறொரு அரசியல் இருக்குது. அந்த கணக்குகளை தான் இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறோம். எடப்பாடிக்கு நெருக்கடியாக அமையப்போகின்ற பல விஷயங்களை நம்ம செய்தியாளர் பட்டியலிட்டிருக்கிறார். வாருங்கள், இது ரகசியம் பரம ரகசியம். இந்த பரம ரகசியம் எபிசோடில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சுற்றி சுழன்றடிக்கும் நெருக்கடிகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா திசைகளிலிருந்தும் அவருக்கு நெருக்கடி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லணுன்னா எல்லா எதிரிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு எதிராக ஒன்று திரள ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கூடுதலாக நம்ம செய்தியாளர் சொல்கிறது, அவர் நம்பிய ஆட்களை, அவர் யாரெல்லாம் பெருசாக நம்பிட்டு இருந்தாரோ அவங்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் இருப்பது இன்னும் அவருக்கு குடைச்சலை அதிகமாக்கி இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம பரமரகசியம் செய்தியாளர் ஒரு டைம் சொன்னார், எலெக்ஷனுக்கு முன்பாக திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தப்போ அவர் சொன்னது, சார் இவருக்கு எங்கே தான் மச்சம் இருக்கும்னே தெரியல, சுக்கர திசை மனுஷனுக்கு உக்கரத்தில் இருக்குது அப்படின்லாம் அவர் ஒரு டைம் சொன்னார். ஏன்னா எல்லாமே அவருக்கு சாதகமாக முடியும். யாரோ யாருக்காகவோ ஒருத்தரை பழி வாங்குவாங்க, அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக அமையும். ஏதாவது ஒரு முக்கியமான வழக்கு இருக்கும், இவர் ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டியதில்லை, யாரோ ஒருத்தர் அந்த வழக்கை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குவாங்க, அது இவருக்கு சாதகமாக அமையும். அப்படி சுக்கர தசை உக்கரத்தில் இருந்துச்சு. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்பாக ஒரு 2 மாதத்துக்கு முன்பு இருந்தே அவருக்கான பேட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம செய்தியாளர் சொன்னார். நம்ம கூட கேட்டேன், என்னப்பா உனக்கு ஜோதிடத்திலாம் நம்பிக்கை வந்துடுச்சா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை சார், ஆனால் சூழ்நிலைகள் அதைத்தான் நமக்கு உணர்த்துதோ அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு நிறைய விஷயங்களை பட்டியலிட்டார். அதை நம்ம ஒவ்வொரு எபிசோடாகவே போடலாம் போல் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம செய்தியாளர்கள் ஒவ்வொரு விஷயம் குறித்தும் நிறைய டேட்டாஸ் நமக்கு கொடுத்தாங்க, இன்புட்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் இந்த எபிசோடில் ரொம்ப மேலெழுந்த வாரியாக எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி தரக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். முதலாவது, அவர் ரொம்ப பதட்டம் அடைஞ்சது அப்படின்றது, இப்போ முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளெல்லாம் சோதனை நடந்ததில்லை லஞ்ச ஒழிப்புத்துறை, அதெல்லாம் பெருசாக அவர் கண்டுக்கலை, ஏன்னா எதிர்பார்த்தது தான். ஆனால் அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த, அவரோட நிழலை போல இருந்த, இன்னும் சொல்லணுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மனசாட்சி மாதிரி இருந்தாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஷேடோ சீஃப் மினிஸ்டராக இருந்தார் அப்படின்னு சொல்கிற அந்த இளங்கோவன் வீட்டில் நடந்த சோதனை, அது அவருக்கு பெருசாக பதட்டத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா இளங்கோவின் வீட்டில் சோதனை அப்படின்றத முன்பே கேள்விப்பட்டுட்டார் எடப்பாடி பழனிசாமி, கேள்விப்பட்டு அவரை மையப்படுத்தி தான் அவர் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கே போனார் அப்படின்றாங்க. எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு அது தொடர்பாக அது ஆரம்பிக்கிறாங்கன்னொன்னே ஆளுநர் மாளிகைக்கு போனார், சட்டமன்றத்தெல்லாம் புறக்கணித்தார், ஆவேசமாக பேட்டி கொடுத்தார். அடுத்து இளங்கோவனை மையமாக வச்சு தான் அவர் ஆளுநர் மாளிகைக்கே போனார் அப்படின்னு நமக்கு செய்தியாளர்கள் தகவல் தராங்க. பலருமே கேட்கலாம்,
அவருக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறாரு. லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை பண்ணுறாங்க, இன்னும் நிறைய அமைச்சர்களை சோதனை பண்ண போகிறாங்க, இதில் என்ன அவருக்கு பெரிய பதட்டம் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் விஷயம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நமக்கு காவல்துறை தரப்பிலிருந்து சில தகவல்கள் கிடைக்கிது. என்ன அப்படின்னா, இளங்கோவனிடம் சில முக்கியமான விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க, அங்கே தேடி இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அந்த கொடநாடு பங்களாவிலிருந்து கைமாறிய சில டாக்குமெண்ட் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை தேடுதல் வேட்டை தொடங்கியிருக்கும் போல இருக்கு. அந்த டாக்குமெண்ட் தொடர்பான சில கேள்விகள் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. இளங்கோவனை மெல்ல மெல்ல கொடநாடு கொலை கொள்ளை வழக்குக்குள் கொண்டு வருவாங்க போல இருக்கு. ஏன்னா கனகராஜோட மரணம், அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள், இதையெல்லாம் ஒட்டி அப்படியே மெல்ல 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 இளங்கோவனை சுற்றி வளைப்பாங்க போல இருக்கு. நம்ம பரமரகசியம் செய்தியாளர் முன்பு ஒரு செய்தி கொடுத்தார், நம்ம அதை போட்டிருந்தோம். என்னென்னா, கனகராஜ், டிரைவர் கனகராஜ், அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் பிரைன், இந்த கொடநாடு கொள்ளை வழக்கின் சூத்திரதாரி, அதை மாஸ்டர் பிரைன்னு நம்ம சொன்னோம். ஆனால் பலர் என்ன சொன்னாங்கன்னா, அது எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்லலாக்கும். ஆனால் நம்ம அந்த எபிசோடில் சொன்னது, இதற்கு இடையில் ஒரு மீடியேட்டர், ஒரு வலுவான ஒரு மீடியேட்டர் இருக்கார், அவரை பிடிச்சி தான் அந்த மாஸ்டர் பிரெயினை பிடிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம அன்னைக்கு ஒரு தகவலை கொடுத்தோம். ஒரு ஸ்கூப் ஒன்று நம்ம செய்தியாளர் கொடுத்தார், அந்த நபர் இளங்கோவனாக இருக்கலாம் அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கிற தகவல். அவர்கிட்ட நெருக்கடி கொடுத்து சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க போல இருக்கு. ஏன் சில டாக்குமெண்ட்லாம் உங்கள் பேரில் இப்போ மாறிச்சு, இந்த டாக்குமெண்ட் எப்படி உங்கள் கைக்கு வந்துச்சு, இதெல்லாம் கேட்பாங்க போல இருக்கு. அதற்கு பிறகு அவரிடம் கனகராஜ் எண்ணிலிருந்து அவர் எண்ணுக்கு சில கால்ஸ் போயிருக்கும் போல இருக்கு, அது தொடர்பான விசாரணையெல்லாம் போகும் போல இருக்கு. அது ஒரு பெரிய நெருக்கடியாக இப்போ மாறியிருக்கு. அடுத்து கனகராஜோட இறப்ப மரணம் அப்படின்னு இதுவரைக்கும் ஒரு விபத்து, அது ஒரு விபத்து மரணம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது ஒரு கொலையாக இருக்குமோ, திட்டமிட்ட ஒரு நடத்தப்பட்ட ஒரு விபத்தாக இருக்குமோன்னு திரும்ப இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதில் கூடுதல் தகவல், கனகராஜோட சகோதரர் விசாரணை வளையத்துக்குள் வரார் போல இருக்கு. அவரை மெல்ல மெல்ல தட்டி உண்மைகளை கக்க வைப்பாங்க போல இருக்கு. இதை பரமரகசியத்தில் நம்ம முன்னாடியே சொன்னோம். ஏன்னா அந்த கனகராஜோட சகோதரர் என்ன பண்ணார்னா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கிற போது கனகராஜோட மனைவியை வெளிப்படையாக வந்து பேச விடாமல் செய்ததா ஒரு தகவல் இருக்குங்க அப்படின்னு நம்ம செய்தியாளர் சொன்னார். நம்ம அதை அப்போ சொல்லியிருந்தோம், ஒரு சந்தேகம் அவர் மேலே இருக்குங்கன்னு. இன்னைக்கு காவல்துறை அவரை அப்படியே மெல்ல விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வருவாங்க போல இருக்கு. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் பதட்டத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இளங்கோவன் வீட்டில் நடத்தப்பட்ட விசாரணை, அவரிடம் கேட்கப்பட்ட சில கேள்விகள், தேடப்பட்ட சில டாக்குமெண்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு பதட்டத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம செய்தியாளர் சொல்கிறார். எடப்பாடி தரப்பிலிருந்து சில விஷயங்களை வாங்கி சொல்கிறார், நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற பெரிய நெருக்கடி அப்படின்றது ஆளுநர் மாளிகை கைவிரிப்பு. அவர் பெருசாக ஆளுநர் மாளிகையை வச்சு திமுக அரசை அடிபணிய வைக்கலாம், சில வேலைகள் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நம்பியதாகவும், ஆனால் அது பெருசாக நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து, நமக்கு கிடைக்கிற தகவல், ஆளுநர் மாளிகையிலிருந்து நமக்கு கிடைச்ச தகவல் அப்படின்றது, புதிய ஆளுநரே ஒரு உளவு பிரிவில் வேலை பார்த்தவர், அவருக்கு இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இது தொடர்பெல்லாம் அத்துப்படி, அவர் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு குறித்து சில முக்கியமான டேட்டாஸை தெரிஞ்சுக்கிட்ட தான் நமக்கு தகவல் கிடைக்கிது. இந்த வழக்கோட தன்மை, இது எப்படி போகுது அப்படின்னு, அந்த அடிப்படையில் ஆளுநர் மாளிகை வட்டாரம் நமக்கு கொடுத்த தகவல் அப்படின்றது, இதில் பெருசாக எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த வழக்கில் எங்கள் அதிகாரத்தை மீறி நாங்கள் தாண்டி வர முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டதாக நமக்கு கிடைக்கிது. அதுவும் இல்லாமல் சாட்சியங்கள், கிடைக்கிற தரவுகள், சாட்சியங்கள், ஆதாரங்கள், இதில் வந்து ஆளுநர்கிட்ட ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரியான இடத்தில் இருப்பது மாதிரி சொல்கிறாங்க. அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியாக மாறி இருக்கு. இல்லைன்னா ஆளுநர் மாளிகை பெருசாக கை கொடுக்கும் அப்படின்னு அவர் நம்பியதா நினச்சதா சொல்கிறாங்க. அது ஒரு ஒரு அந்த அந்த பேட் டைம் வரப்போ இதெல்லாம் நடக்குங்க அப்படின்னு நம்ம செய்தியாளர் சொல்கிறார். அடுத்து எடப்பாடி பழனிசாமி பெருசாக நம்பிட்டு இருந்தது டெல்லி, டெல்லி பாஜக, மோடி அமித்ஷா கூட்டணி பெருசாக நமக்கு கை கொடுப்பாங்க, நம்மளை காப்பாற்றி விடுவாங்க அப்படின்னு அவர் நம்பியதாகவும்,
ஆனால் டெல்லி பாஜக இதில் மௌனத்தை தான் கடைபிடிப்பதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி தரப்புலையே நம்ம பேசி பார்க்குறப்ப நம்ம செய்தியாளர் சொல்கிறாரு, பாஜக சொல்லாமல் அங்கே சசிகலா வந்து பிரச்சாரம்லாம் போவாங்க, பாஜக வந்து இதெல்லாம் இல்லை அப்படின்னா அவங்க பேக் அடிச்சிருப்பாங்க, மோடி கோபமாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சாலே சசிகலான்ற பேரையே ஓபிஎஸ் தவிர்த்துருவார், பேட்டி கூட கொடுக்க மாட்டார். ஆனால் இவங்கள்லாம் வெளிப்படையாகவே இவர் பேட்டி கொடுக்குறாரு, அந்த அம்மா சுற்றுப்பயணம்லாம் போகுது அப்படின்னா பாஜக ஒரு வேளை சைலண்ட்டாக இருக்கோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. இன்னும் ஒரு கூடுதல் தகவலை நம்ம செய்தியாளர் சொல்கிறார், டெல்லியில் டெல்லி பாஜகவிடம் பெரிய அளவு லாபி செய்யக்கூடிய அளவுக்கு ஆளுமையோடு இருந்தது எடப்பாடி தரப்பு. அவருக்காக கொங்கு மண்டலத்திலிருந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் போய் பேசினாங்க, ஆர்எஸ்எஸ் லீடரோட கணக்கில் இருந்தாங்க. ஓய்வு பெற்ற ஒரு முக்கியமான நீதிபதி தான் எடப்பாடி பழனிசாமிக்கே ஒரு பெரிய அட்வைசர் போர்டு மாதிரி செயல்பட்டார், அட்வைசராக இருந்தார். அந்த அளவுக்கு ஆளுமையோடு இருந்தவங்க தான். பல கட்டங்களில் சசிகலாவுக்கு நெருக்கடி கொடுத்தது, சசிகலாவுக்கான ஒரு மூவை வந்து அப்படி நிறுத்தி வச்சதுல எல்லாம் எடப்பாடியோட ரோல் பெரிய அளவில் இருந்தது. ஆனால் இந்த முறையும் அவர் முயற்சிக்கிறாரு. ஆனால் டெல்லி பாஜக பெருசாக இவருக்கு உதவுவது மாதிரி ஓபிஎஸுக்கோ சசிகலாவுக்கோ எந்த எச்சரிக்கையும் கொடுக்கல அப்படின்றாங்க. அப்படி கொடுத்துருந்தா இவங்க இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க அப்படின்னு. இன்னும் கூட எடப்பாடி தரப்பில் சொல்கிறாங்க, ஓபிஎஸ் எப்படிங்க இப்படி வெளிப்படையாக பேசுகிறாரு, இவர் ஏதாவது டெல்லியோட கான்டாக்டில் இருந்து ஏதாவது கிரீன் சிக்னல் வாங்கிக்கிட்டு இப்படி குடைச்சல் கொடுக்குறாரோ அப்படின்ற சந்தேகமும் எடப்பாடி தரப்புக்கு வந்திருக்கிறது. இது முக்கியமான பார்வை. இதில் பரம ரகசியத்தில் நம்ம முன்பு சொன்னது நம்ம நினைவூட்டணும். அப்போ வந்து நம்ம செய்தியாளர் சொன்னார், இங்கே பாருங்கள், நாங்கள் பேசி பார்த்தேன், ஆர்எஸ்எஸ் முக்கிய தலைவர்கள் டெல்லி பாஜக இவங்க மன ஓட்டத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு கிடைக்கிற தகவல்னு அப்போ சொன்னதவர் எல்லாம் ஆற்றுல உளுந்து வெள்ளத்தில் உளுந்து நீந்தி வாங்க, யார் கரைக்கு வரீங்களோ அவங்கள பார்த்துப்போம், யார் வல்லவனுக்கு வல்லவனாக இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம வந்து ஆதரிச்சுட்டு போகலாம் அப்படின்ற முடிவில் பாஜக இருப்பதாகவும், இப்போதைக்கு தமிழ்நாடு அரசியல் அதிமுக உட்கட்சி விவகாரங்கள்லாம் தலையிட வேண்டாம் அப்படின்னு நினைப்பதாகவும் நம்ம அப்போதே செய்தி போட்டோம். ஒருவேளை அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு கிடைக்கிது. இதில் பரம ரகசியம் செய்தியாளர் இன்னொரு கூடுதல் தகவலை கொடுத்தார். அவர் டெல்லி செய்தியாளர், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு விதமான ஒரு பிளேயே பண்ணார் பாஜகவிடம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கொங்கு மண்டலத்தில் தான் பாஜக வலுவாக இருக்குது, அதிமுகவும் வலுவாக இருக்குது, ஸோ நான் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வர நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம குறைந்தது ஒரு 20 சீட்டாவது ஜெயிக்க முடியும், எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டதாக நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிது. ஆனால் இப்போ நமக்கு கிடைக்கிற தகவல் அப்படின்றது, பரம ரகசியம் செய்தியாளர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாஜக என்ன நினைக்குதுன்னா, நமக்கு வட மாவட்டத்தில் பெருசாக ஹோல்டு கிடையாது, காவிரி டெல்டாவில் பெருசாக இல்லை, தென் மாவட்டத்திலையும் இல்லை, இப்போ நம்ம முக்கியமான மூவ்ஸ் பண்ணுறதே கொங்கு மண்டலத்தில் தான், நம்ம அண்ணாமலையை தலைவராக போட்டிருக்கோம், அங்கே இருக்கிற முருகனுக்கு மந்திரி பதவியெலாம் கொடுக்குறோம். அப்போ நம்ம கொங்கு மண்டலத்தில் வளரணும்னா எடப்பாடி பழனிசாமியை வீக்கன் பண்ணலாம், எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தினா நம்ம வளர முடியும் அப்படின்ற இடத்திற்கு அப்படி ஒரு கணக்கு பாஜகவுக்கு இருக்கோன்ற சந்தேகத்தை நம்ம பரம ரகசியம் செய்தியாளர் எழுப்புகிறார். நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த அப்சர்வேஷனை நம்ம நேயர்கள் வந்து கவனமாக நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா அப்படி ஒரு திட்டம் இருப்பது போல் நம்ம பரம ரகசியம் செய்தியாளர் வந்து சந்தேகப்படுறார். அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா, கட்சிக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போது முளைச்சி வரக்கூடிய எதிர்ப்பு, நம்ம அதை வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. காரணம், ஒரு கட்டத்தில் வந்து அவர் ஜெயலலிதா மாதிரி ஒரு ஒற்றை தலைமையாக உருவானார். அவர் சொன்னது தான் நடக்கும், அவரை யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க, ஏன் ஓபிஎஸ் கருத்தே தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வழிகாட்டு குழு அது இதெல்லாம் போட்டிருந்தாங்க, ஆனால் யாருக்குமே பவர்ஸ் இல்லாமல் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி தான் சர்வ வல்லமை பொருந்திய ஒரு நபராக அவர் இருந்துட்டு இருந்தார். ஆனால் இப்போ மெல்ல மெல்ல பார்த்தா ஓபிஎஸ் எதிராக கருத்து தெரிவிக்கிறார். ஜேசிடி பிரபாகர் சொல்கிறார், வழிகாட்டு குழுன்னு போட்டிங்க, அதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, முதல்ல அதிகாரத்தை கொடுங்க அப்படின்றாரு. செல்லூர் ராஜு, இதுநாள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்த செல்லூர் ராஜு, ஓபிஎஸ் பேசியதில் என்ன தவறு இருக்குது, அவர் நியாயத்தை தானே பேசினார் அப்படிங்கிறாரு. அப்புறம் கட்சியோட தோல்வி குறித்து,
வர நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் குறித்தெல்லாம் தலைமை கழக நிர்வாகிகள்லாம் கூடி பேசணும், கூடி விவாதிக்கணும், அப்படி தான் கட்சியை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறார். ஆக அதிமுக கட்சிக்குள் மெல்ல மெல்ல எடப்பாடி பழனிசாமியோட பிடி கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து கொண்டிருக்கிறதோ அப்படின்ற சந்தேகத்தையும் நம்ம பரமரகசியம் செய்தியாளர் எழுப்புறாரு. அப்புறம் முக்கியமான இன்னொரு கூடுதல் தகவலை தென் மாவட்ட செய்தியாளர் கொடுத்தது. எடப்பாடி பழனிசாமி பசும்பன் தேவரையா குருபூஜைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் வருவதாக திட்டம் இருக்குது. அப்படி வருகிற போது கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிக்க சில முக்குளத்து அமைப்புகள் முயற்சிப்பதா சில செய்திகளை சொல்கிறார். அப்படி வந்து நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது அப்படின்னா, அதுவும் முதன்முறையாக அதிமுகவுக்கு குருபூஜையில் எதிர்ப்பு, அதிமுகவின் ஒரு பிரதான இணை ஒருங்கிணைப்பாளருக்கு கருப்பு கொடி எதிர்ப்பு அப்படின்றது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில முக்குளத்து அமைப்புகளிடம் அமமுக நிர்வாகிகளே சிலர் பேசியதாக கூட சொல்கிறாங்க. அப்படி ஒரு திட்டம் இருப்பதாக சொல்கிறாங்க. அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற பேச்சுவார்த்தையும் போனதாக சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடைக்கிற தகவல், எடப்பாடிக்கு கருப்பு கொடி காட்ட சில அமைப்புகள் முயற்சிப்பதாக சொல்கிறாங்க. அது பெரிய அளவில் எடப்பாடிக்கு ஒரு விதமான நெருக்கடியை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பெரிய நெருக்கடி சிக்கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு ஓபிஎஸ் கொடுக்குற குடைச்சல். இன்றைக்கி நேத்தல்ல, காலங்காலமாக அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார் இந்த 4 வருஷத்தில். ஆனால் எப்படியெல்லாம் அவர் குடைச்சல் கொடுத்தாலும் இபிஎஸ் ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிகிட்டே இருந்தார். அவர் ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் இருந்துகிட்டு இருந்தார். ஆனால் இந்த முறை ஓபிஎஸ் ரொம்ப ரொம்ப கால்குலேட்டிவாக அவர் வந்து குடைச்சலை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. எடப்பாடியினுடைய அந்த கிரிப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கிற வேலையை ஓபிஎஸ் பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப சரியான டைமில் சசிகலா கார்டை பயன்படுத்தி தனக்கு ஓபிஎஸ் குடைச்சல் கொடுக்கறது அப்படின்றது ஒரு பெரிய நெருக்கடியாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் குடைச்சல் கொடுக்கறதுன்றது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இபிஎஸ் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, கட்டாயம் ஓபிஎஸ் சசிகலாவை ஏற்றுக்க மாட்டார், பெரிய தலைவராலாம் ஒத்துக்க மாட்டார். சும்மா நம்மள்கிட்ட சசிகலாவை காட்டி பூச்சாண்டி காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, இது ஒரு மேட்ரு இல்லை, அப்பப்போ பேசுவார் அப்புறம் மறந்துடுவார் அப்படின்ற அளவில் தான் டீல் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் இந்த முறை தென் மாவட்ட நிர்வாகிகள்லாம் ஒன்று சேர்றது, தென் மாவட்ட முன்னாள் அமைச்சர்கள் ஒன்று சேர்றது எடப்பாடிக்கு பெரிய நெருக்கடியாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இபிஎஸ் சந்திக்க போகிற பெரிய குடைச்சல் நெருக்கடி அப்படின்றது வர இருக்கிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். ஸ்டாலின் பெரிய அளவில் வேலை பார்த்துட்ருக்கார் அப்படின்றாங்க. திமுக ரொம்ப திட்டமிட்டு காய்களை நகர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு கிடைக்கிற தகவல், இந்த எபிசோட் வர இன்றைக்கி கூட நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக திமுக ஆலோசனை கூட்டம் நடத்திட்டுருக்கு. எப்படி வந்து தேர்தலுக்கு தயாராகணும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆனால் அதிமுகவை பார்த்திங்கன்னா சசிகலா பிரச்சனை, இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனை, இதுதான் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் அதிமுக பெரிய அளவில் பின்னடைவை சந்தித்தா அது தன்னுடைய ஆளுமையை கேள்விக்குறியாக்கும் அப்படின்ற பயமும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதாக சொல்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிற பெரிய இன்னொரு நெருக்கடின்றது சசிகலா. இது நாள் வரைக்கும் சசிகலாவை ரொம்ப எளிதாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். கட்டாயம் வந்து பெரிய தலைவர்கள், பெரிய நிர்வாகிகள்லாம் அவர் பக்கம் போக மாட்டாங்க, எளிதாக அவரை ஹேண்டில் பண்ணிடலாம். இன்னும் சொல்லணும்னா டெல்லி பாஜகவை வச்சு அடிச்சிடலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அந்த அம்மா ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு, இல்லை நான் வரப்போகிறேன் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு தீவிரமாக போகிற போது, அடுத்தடுத்து முக்கியமான சமூக தலைவர்களை எல்லாம் சந்திப்பது, ஓபிஎஸ்ஸுக்கிடம் சில சமரச பேச்சுவார்த்தைகளை நடத்துவதெல்லாம் அவர் பார்க்குறப்ப ரொம்ப அதிருப்தி அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இபிஎஸ். இன்னொன்று, நம்ம முன்பே நம்ம தான் சுட்டி காட்டணும், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பான முக்கியமான சில தகவல்கள் சசிகலா தரப்பிடமிருந்து காவல்துறை தரப்புக்கு போயிருக்கலாம். ஒரு காவல்துறையோடு ஒரு சின்ன அக்ரிமெண்ட்டில் சசிகலா டீம் இருக்கலாம் அப்படின்ற சந்தேகமும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கிறது. ஸோ ஒன்றன் பின் ஒன்றா எல்லா திசைகளிலுமிருந்து எதிரிகள் அங்கங்கே முளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராப்ளம் வந்து பெருசாக ஆயிட்டுருக்கு. இதை தாண்டி எடப்பாடி ஓரங்க கட்டிய அல்லது அவங்கள காலி பண்ண, ஒரு புறம் கேசி பழனிசாமி, இன்னொரு புறம் புகழேந்தி அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. கேசி பழனிசாமி தொடர்ந்து கொங்கு மண்டலத்திலேயே நிறைய எம்ஜிஆர் விசுவாசிகளோடு அவர் பேசிகிட்டே இருக்கிறார். இன்னும் சொல்லணும்னா முன்னாள் முக்கிய அதிமுக அமைச்சர்களோடு பேச்சுவார்த்தையில் இருக்கிறார், அவர் சில காய்களை நகர்த்துறார். இன்னொரு புறம் புகழேந்தி தடாலடியாக ஒரு வழக்கை தொடர்ந்து ரொம்ப குடைச்சலை மீடியாக்களில் கொடுத்துட்ருக்கிறார்.
எல்லா திசைகளிலிருந்து அவருக்கு நெருக்கடிகள் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அவர் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நமக்கு கிடைக்கிற கடைசி கட்ட தகவலாக இன்புட்டாக அவர் டெல்லி பாஜகவிடம் சில முக்கியமான தகவல்களை சொல்லி தனக்கு உதவும்படி கேட்டிருப்பதாகவும், ஆனால் டெல்லி பாஜக இது வரைக்கும் அவருக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொறுத்திருந்து பார்க்கணும் எப்படி காய்கள் போக போகுதுன்னு. ஆனால் நமக்கு கிடைக்கிற முக்கியமான தகவல், ஒருபுறம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு, இன்னொரு புறம் சசிகலா ஓபிஎஸ் இவங்க கொடுக்குற நெருக்கடி, இந்த ரெண்டும் தான் மிகப்பெரிய நெருக்கடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு மாறி இருக்கிறது. அதுவும் இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கின் போக்கு திசை வேகம் எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் பதட்டத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் இந்த இளங்கோவன் விசாரணை, அதுக்கப்புறம் விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்த ரெய்டு, இது பற்றி டீட்டெயில்டாக பேசணும். அதுக்கப்புறம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கின் முக்கியமான சில சாட்சியங்களோட வாக்குமூலங்களை பற்றி பேச வேண்டியிருக்கு. அப்புறம் புதிய ஆளுநர் எடுத்த முடிவு, அதுக்கப்புறம் இறையன்பு எழுதிய கடிதம், அதில் திமுக காமிக்கிற மௌனம், இதை பற்றியும் நம்ம பேச வேண்டியிருக்கு. நிறைய இன்புட்ஸ் இருக்குது. இனி வரும் வாரங்களில் தொடர்ந்து பரமரகசியம் எபிசோடில் நம்ம உங்களை சந்தித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பரமரகசியத்தின் ரகசிய பயணம் தொடர்ந்து பயணிக்கும். நீங்களும் எங்களோடு தொடர்ந்து பயணியுங்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் தி ரைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஜிட்டல் சயின்சஸ், குறைந்த கட்டணத்தில் டேட்டா சயின்ஸ் அண்ட் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் மற்றும் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் படிக்க உடனே சேருங்கள் தி ரைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஜிட்டல் சயின்ஸ். மகாலட்சுமி சில்க்ஸ், நார்த் போக் ரோடு, டி நகர்.